நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் டைகன் அப்படிங்கிற ஒரு கேமிங் பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங் சொல்லாமல் இருப்பேன், ப்ளஸ் வித்ராவல் ப்ரொசீஜர்னு சொல்லாமல் இருப்பேன், ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வித்ராவலை பற்றி பார்த்துருவோம், ஓகேங்களா? மினிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் ப்ளே பண்ணி உங்களால் 450 காயின் தான் ஏன் பண்ண முடியும். ஆனால் மினிமம் வித்ரா பார்த்திங்கன்னா 500, ஓகேங்களா? ஸோ 50 காயின் எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி டை கட்டின மாதிரி வந்துட்டு சில சமயம் ஃப்ரூட்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட்ஸை ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 0.1 RCG கிடைக்கும், இது என்னன்னா 0.2, 0.3, 0.4, 0.5, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுலேருந்தே உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வித்ராவல் ப்ரொசீஜருக்கு வந்துடுவோம். இப்போ 500 இருந்தால் தான் எடுக்க முடியும் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 450 + 500 இதில் ஒரு 50 தரலாம் வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மலன் வந்து கலெக்ட் பண்ணணும், சரிங்களா? 50 வாட்டர் மலன் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம இந்த 500 RCG வித்ரா எடுக்க முடியும். வாட்டர் மலன்னா இந்த உங்களுக்கு காட்டுற பாருங்க, இருக்கு பாருங்க. ஸோ இந்த வாட்டர் மலன் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? 50 டைம் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வித்ராவல் எடுத்துக்கலாம், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் நம்ம ஃப்ரூட்டை ஜாயின் பண்ணும்போதும் புது புது லெவல் அலாக் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைம் வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டெய்லி ரிவார்டு அப்படின்னு இருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் நீங்கள் 2000 ஃப்ராக்மெண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 300 RCG வந்து உங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஓகேங்களா? இதெல்லாம் எடுக்க சில மாதம் கணக்கில் எடுத்துக்கும், இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து இது கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ 500 RCG இதுங்களா? ஸோ 1000 RCG என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மைரேஜ் ஃபார்மில் வந்து பிகினர் ஃபார்ம் வந்து வாங்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம மெர்ஜரிஸ் கார் விளாண்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபார்ம் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 1500, 2000 அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபார்ம்னு ஒன்று வாங்க சொல்கிறாங்க, சரிதானா? இது இந்த 1000 RCG பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1500 பார்த்தீங்கன்னா 12000 கிட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே தான் ஓப்பன் பண்ணி விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுமே பண்ண வேண்டாம், ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த 500 RCG வித்ரா எடுக்கிறதுக்கு இந்த 50 வாட்டர் மலன் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்து இது கலெக்ட் பண்ணியே நம்ம வித்ரா எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 14 வாட்டர் மலன் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், விளாட வந்து எனக்கு டைம் கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால இந்த டைம் கிடைக்கல. நான் அடுத்த 1 weekக்குள்ளே எப்படியாவது ஒரு 50 வாட்டர் மலன் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வித்ராவல் ப்ரொசீஜர் வித்ராவல் அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக தரேன், ஓகேங்களா? ஸோ அப்டேட்டை கம்ப்ளீட் ஆக சொல்லி தந்துடுறேன், சரிங்களா? இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கும், ஓகேங்களா? கேமிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, நான் ப்ளே பண்ணதை வச்சு லைட்டாக வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ ஒரு தெரியாதவங்களும் யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே, நான் அந்த சொல்லியிருந்தேன் அந்த டை கட்ட மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு போனஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? 0.2 வந்து கிடச்சிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெண்டாவது ஏரியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாதி வாட்டர்மெலன் கலெக்ட் பண்ண பார்த்துருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லைட்டாக டீச் பண்ண சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சென்ட்ரலில் போடுவோம் இல்லை இந்த பொங்க போடுவாங்க, ஸோ ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது, ஸோ நம்ம இது மேலேயே போட்டோம்னா இந்த பச்சை வந்துடும், நம்ம இங்கேயே போடணும்னு போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை பண்ணக்கூடாது, இதை தூக்கி இந்த இடத்துல போடணும், ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, நம்ம இன்னொரு இடத்துல இந்த மஞ்சள் கலர் எடுத்தோம்னா இதில் வந்து இன்னொரு கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு பக்கமாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து மேற்கொண்டு லெவலப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக பண்ண முடியும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? ஒரே பக்கமாக முடித்தால் தான் நமக்கு மேற்கொண்டு லெவலப் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஸ்டக் ஆகிடுவோம், சரிங்களா? பாதி வாட்டர் மலன் கலெக்ட் பண்ணியாச்சு அந்த ரெண்டாவது ரூபாய்க்குள்ளே. ஸோ நான் அந்த மீதி இதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன், அவ்வளோதான் நண்பர்களே. இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு லக்கி ஸ்பின் ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்பின்னை கொடுத்துக்கலாம். ஸ்பின்னு கொடுத்துனா ஸ்பின் கொடுத்துக்கலாம், இது வந்து நமக்கு ஏதாவது ஒன்று ரேண்டமாக கிடைக்குது, ஓகேண்ணா? எனக்கு வந்து ரெண்டு ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு, இதில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது, 50 RCG, அதுக்கப்புறம் எனர்ஜி, ஒரு லக்கி பாக்ஸ் வந்து கிடைக்குது, சரிங்களா? ஸோ வந்துட்டு என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, சரிங்களா? இன்னொரு 35 எடுத்ததுக்கப்புறம் நான் வித்ராவல் ப்ரொசீஜர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எல்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?